ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தெரிவிக்க விட்ட பாலம் கல்யாண சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும். நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். இந்த சேனல் பார்த்திங்கன்னா சமுத்திரம் என்றால் கடல், கடல் மற்றும் கப்பல். கப்பலை நீங்கள் தூரத்தில் தான் பார்த்துப்பீங்க, உங்களுக்கு கண் முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் வரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்க்கை அனுப்பிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நன்றி. பாலம் கல்யாண் சுந்தரம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு மனிதர். இவருக்கு ஒரு 30 கோடி ரூபா அவ்வளோ பணத்தையும் மக்களுக்கு இலவசமாகவே அவர் உதவி செஞ்சுருக்காரு. இப்போது 1 ரூபா கொடுக்கறதுக்கே யோசிக்கிற இந்த காலகட்டத்தில் இவர் 30 கோடி ரூபா தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல். அது மட்டும் இல்லாமல் இவரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்பாவாக தத்து எடுத்துக்கிட்டாரு. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இவர் எல்லா சொத்தையும் மக்களுக்கு உதவுறார். நம்ம தலைவர் எல்லாருக்கும் சைலண்ட்டாக உதவி செஞ்சிகிட்டு இருக்காரு. இவர் எல்லா சொத்தையும் மக்களுக்கே உதவிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு அப்பா இல்லை, நீங்கள் எனக்கு அப்பாவாக வந்துடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணார். ரிக்வஸ்ட் பண்ணது மட்டும் இல்லை, அவருக்கு விழாவும் எடுத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். விழா எடுத்து அவருக்கு 101 பவுன் இலவசமாக கொடுத்தாரு. அந்த பொன்னாடை மட்டும் 50,000 ரூபா. இதை வந்து தலைவர் சொல்லலைங்க, அவரே சொல்கிறாரு. நம்ம கல்யாண சுந்தரம் அவர்களே இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்காரு. இதுபோல் தலைவருடைய குணம் அற்புத குணம். அதாவது 101 பவுனுங்க. அந்த 101 பவுனையும் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதான் அங்கே வந்திருந்த ஏழை குழந்தைகளுக்கு ஆளுக்கு 1 பவுனாக கொடுத்துட்டாராங்க. அவரை பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய தலைவர், எப்படி அவருக்கு கொடுத்தாரோ அதை அதே போல் அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்தார், அந்த மேடையிலே வச்சு. அதுக்கப்புறம் அந்த பொன்னாடையும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்துட்டாரா, அது 50,000 ரூபா அந்த பொன்னாடை. அந்தமாரி தலைவரை பற்றி அவர் இன்னமும் கூடுதலான தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தார். முக்கியமாக அமெரிக்கா பிரசிடெண்ட் அவர் கிளிங்டன் இவரை வந்து மீட் பண்ணணும், இவரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஒரு அற்புத மனிதர் கல்யாண சுந்தரம் அவர்கள். நிருபர் கேட்குறாரு, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் ஏன் நீங்கள் கண்டினியூவாக இல்லை, இப்போ ஏன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் நான் இருக்கணும்னா என்னை வந்து ஏழை எளிய மக்கள் எப்போதும் வந்து சந்திக்க முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில் செக்யூரிட்டி எல்லாமே அடிக்கடி வந்து யாரும் பார்க்க முடியாது. அதனால் நான் இப்போது தனியாக வந்திருக்கேன். இதை வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட சொன்னேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கே வந்து சுதந்திரமாக நான் வெளியே போக முடியாது. நான் போனாலும் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மேரேஜுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அங்கே எவ்வளோ கூட்டம் அந்த ஒரு இது. அதனால் அவர் வந்து அந்த பிரைவசி, அதாவது அவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி, அதாவது 1 மந்த்து அவர் வந்து இருந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படியாவது நம்ம வெளியே போயிருக்கணும் அப்படின்னு நினச்சாராம். ஏன்னா காரணம் இதுதான், அவர் எப்போதும் ஏழை மக்களை சந்திக்கணும், அவருக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய மனசு. அதனால் அவர் உடனே ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் மக்களுக்காக உதவி கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பிளாங்க் செக்கை கொடுத்து எவ்வளோ வேணாலும் இதில் ஃபுல் பண்ணிங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் எந்த உதவி வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் அதில் வந்து 400 ரூபீஸ் மட்டும்தான் வந்து ஃபுல் பண்ணேன். அது ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு, அதாவது சந்தாதாரர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து ஆனந்த வீடனோ இல்லை ஏதோ ஒரு தந்தி பேப்பரோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது சந்தாதாரர், மந்த்லி இவ்வளோ, வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இவர் ஏதோ ஒரு புக்கு ஏதோ வெளியிடுறாரோ என்னமோ தெரியல, அதில் வந்து இவங்க சந்தாதாரராக இருக்காங்க. அதனால் 400 ரூபீஸ் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு செக்கில் எழுதி போட்டுக்கிட்டாராம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிளாங்க் செக்கே கொடுத்துட்டாரு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதி என்ன வேணாலும் உதவி பண்ணுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அற்புத மனிதரை பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம தலைவருடைய குணம். இதை வந்து எல்லாருமே எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, தலைவர் என்ன பண்ணார் என்ன பண்ணார், அவர் பண்ணுறது யாருக்குமே தெரியாதுங்க. இந்தமாரி அவர் வந்து பண்ணதை வந்து அவங்க சொல்லக்குள்ள தான், யாராவது அவங்க வந்து வெளியே சொல்லக்குள்ள தான் நமக்கே வந்து தெரிய வருது, ஆஹா இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு. உண்மையிலும் சொல்லுங்கள், யாருங்க இந்த காலத்தில் பிளாங்க் செக் கொடுப்பாங்க? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுமா இந்தமாரி பிளாங்க் செக் கொடுத்தாருன்னு? இன்றைக்கி வந்து அவர் வந்து சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். அதனால தான் இப்போ வந்து தலைவருக்கு இருக்கிற அது பிளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பாயிண்ட்டோ அது எனக்கு தெரியல.
ஆனால் வந்து யாருக்குமே தெரியாமையே போகுது தலைவர் செஞ்ச உதவிலாம். உண்மையிலுமே ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போது இந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து சொல்லலைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது தலைவர் வந்து 101 பவுன் கொடுத்தாருன்னு யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் எதுலேயும் வரவே இல்லை. கண்டிப்பாக வந்து அது ஏன்னா மேடையில் நடந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வரல. இன்றைக்கி அவர் சொல்லலைன்னா நமக்கே தெரியாது. 50,000 ரூபாய்க்கு இப்போ பொன்னாட போத்திருக்காரு அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பற்றி பேசியிருந்தார். அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் இவர் காலில் விழுந்து தான் வந்து ஆசீர்வாதமே வாங்குவாராம். அந்தமாரி எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவர் விழுந்ததும் எல்லாரும் வந்து அவர் கல்யாண சுந்தரம் காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஏன்னா அப்பா என்னமோ அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதாவது மகாராஜா வீட்டில் எப்படி சாப்பாடு அந்தமாரி எனக்கு எல்லாமே கிடைச்சிது. எவ்வளோ நாள் தான் வீட்டில் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு மகாராஜா போல் சாப்பிட்டுக்கிட்டு உள்ளேயே இருக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் நான் அப்படியே சரி நம்ம ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்தேன். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவர் நீங்கள் வெளியே வரும்போது தலைவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னக்குள்ள தலைவர் வந்து ஒத்துக்கல தான். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க ஃப்ரீடம் வந்து எனக்கே கிடையாது, நான் ஃப்ரீடமாக வந்து வெளியிலையும் போக முடியாது. வெளியில் போனாலும் எப்படியா இருந்தாலும் ரசிகர்கள்லாம் வந்து அங்கே எல்லாருமே வந்து மொச்சுப்பாங்க. அதனால் நான் வெளியில் போக முடியாத சூழ்நிலை. அதே போல் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, எனக்காக நீங்கள் நம்ம வீட்டில் பொங்கலோ தீபாவளியோ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் எங்களை வந்து ப்ளஸ் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவர் போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸிங் பண்ணிவிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்துட்டு வருவாராம் ஜாலியாக அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தலைவர் சொல்லி அனுப்புனது, உங்களுக்கு 24 மணி நேரமும் இந்த வீட்டுடைய வாசல் திறந்தே இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்னு அவருக்கு தலைவர் சொன்னதாகவும் அவர் அந்த பதிவில் சொல்லியிருந்தார். இதாங்க தலைவருடைய குணம், அற்புத குணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல் சமுத்திர உலகம் சேனலுக்கும் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பலாம் கல்யாணசுந்தரம் அவர்கள் பேசிய அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம், பை பாய், ஜெய் ஹிந்த்.